ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2006 நம்ம டபிள்யூ பிளேயர் கே நடிச்சு வெளியான சீனோ ஈவில் அப்படிங்கிற அந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம். உங்களோட டெலிகிராம் சர்ச் பாக்ஸுக்கு போய் அட் கிரிட்டிக் தமிழன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நம்மளோட சேனல் லோகோ போட்டு ஒரு சேனல் ஓப்பன் ஆகும், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ற ஒவ்வொரு மூவிஸோட லிங்க்குமே உங்களுக்கு அந்த சேனல்ல கிடைக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டியும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்மே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓபனிங்ல ஒரு பயங்கரமான வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல இருந்து யாரோ லேடிஸ் அலற சவுண்ட் கேக்குதுன்னு பக்கத்து வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை பாக்குறதுக்காக போலீஸ்காரங்க வராங்க. அந்த வீட்டுல வந்து ஏதோ கிறிஸ்டியன் சாங் பாடுது. அண்ட் அந்த வீட்டுக்குள்ள அவங்க என்டர் ஆகும் ஏதோ லேடி அலற சவுண்ட் கேக்குது. அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் அவங்களோட கையில கன் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த வீட்டு சுவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட்டா இருக்குது. சோ இங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர்ஸ் ரொம்பவே அலர்ட்டா இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க, அங்க ஒரு லேடி வராங்க. அந்த லேடி பயந்து போய் அலறி ஓடி வராங்க. அண்ட் அவங்க அப்படியே கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. வில்லியம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆபீசர் வந்து அந்த லேடி கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லேடி அவங்க கையால அவங்களோட ஃபேஸ மூடி இருக்காங்க, ஓபன் பண்ணி காட்டுறாங்க. ஓபன் பண்ணி காட்டுறது நமக்கு காட்டல, அந்த ஆபீசர்ஸ்க்கு மட்டும் தான் காட்டுறாங்க. அந்த டைம்ல வில்லியம்ஸ் கூட வந்து இன்னொரு ஆபீசர் பக்கத்து ரூம் போய் செக் பண்ணி பாக்குறாரு. அங்க ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான். அவன் கையில ஒரு பெரிய கோடாலே இருக்குதா, அதை வச்சு அவன் அந்த ஆபீசரை கட் பண்ணி கொலை பண்ணிடுறான். வில்லியம்ஸ் அவர் கையில வச்சிருக்கிற கன்னை வச்சு ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த கில்லர் என்ன பண்றான், அவன் கையில வச்சிருக்கிற கோடாலியை வச்சு வில்லியம்ஸோட ஹேண்ட துண்டா கட் பண்ணிடுறான். வில்லியம்ஸ் அவர் கையில வச்சிருக்கிற கன்னை வச்சு அந்த சீரியல் கில்லரை ஷூட் பண்ணிடுறாரு. அவன் அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுறான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறா இல்லையா, அந்த பொண்ணு அப்படியே நமக்கு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அவளோட ஃபேஸ காட்டும் போது அவளோட ரெண்டு கண்ணையுமே அந்த சீரியல் கில்லர் புடுங்கி எடுத்துட்டு போயிருக்கான். வில்லியம்ஸ் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. அந்த வீட்டுக்கு ஃபாரன்சிக் வந்து நிறைய பொணங்களை தோண்டி எடுக்கிறாங்க, எந்த பணத்துக்குமே கண்ணு இல்ல. அந்த வீட்டுக்குள்ள இருந்து உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறது வில்லியம்ஸ் மட்டும் தான். அவர் கூட போன இன்னொரு போலீஸ் ஆபீசர் இறந்து போயிட்டாரு. இப்போ 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, வில்லியம்ஸ்க்கு ஒரு கை இல்ல, அதுக்கு பதில ஒரு கை ஒட்டி தான் வச்சிருக்காரு. அவர் இப்ப அவரோட டியூட்டிக்கு கிளம்பி போறாரு. இப்ப பிரிசனை காட்டுறாங்க. பிரிசன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கைதிகளை வில்லியம்ஸ் அவரோட பொறுப்புல ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி லேடிஸ் பிரசன்ல இருந்து கிட்டத்தட்ட 4 பொண்ணுங்களை ஒரு லேடி வார்டன் கூட்டிட்டு வராங்க. இவங்க எல்லாரும் இப்ப ஒரே பஸ்ல தான் போக போறாங்க. அந்த 5 பிரசனர்ஸும் இந்த பஸ்ல ஏறுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பிரசனரை கைரா அப்படிங்கிற இந்த பொண்ணு பார்த்து இவனும் வரானா அப்படின்னு மூஞ்சி சுளிக்கிறா. அந்த 5 பேரும் இப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்க. பஸ்ல டோட்டலா 9 பிரசனர்ஸ் இருக்கிறாங்க. கைரா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு பின்னாடி உட்காந்துருக்குற அந்த பிளாக் ஷர்ட் தான் மைக்கேல். மைக்கேல் கைராவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த பொண்ணோட நேம் மெல்லிசா, அந்த பையனோட நேம் ரசூல். இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துருக்கிறவனோட நேம் டை, அண்ட் அவனுக்கு பின்னாடி இருக்கிறவனோட நேம் ரிச்சி. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. டைக்கும் மைக்கேலுக்கும் சுத்தமா ஆகல, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வில்லியம்ஸ் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஆபீசர் வந்து இவங்களோட சண்டையை தடுத்து வைக்கிறாரு. இவங்க எல்லாரும் இப்போ இந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க. அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து அந்த ஒரு ஓல்ட் லேடி நிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான். அவங்களோட நேம் வந்து மார்கரெட். அவங்க இந்த பிரசனர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி அந்த ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹோட்டல் வந்து ரொம்பவும் பெருசா இருக்குது, அண்ட் அதே மாதிரி இந்த ஹோட்டல் ரொம்ப பழசாவும் இருக்குது. அந்த பிரசனர்ஸ் கிட்ட மார்கரெட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹோட்டல் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்க, இப்ப எங்களுக்கு இதை டொனேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல்ல வீடு இல்லாத நிறைய பேர் தங்கி இருந்தாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் இந்த ஹோட்டல் இப்படி ஆகிருச்சு. அண்ட் இந்த ஹோட்டல்ல நிறைய டபுள் சைட் மிரர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி யாரும் 7th ஃப்ளோருக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. வில்லியம்ஸ் இந்த பிரிசனர்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க 3 நாள் நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட சிறை தண்டனையில கிட்டத்தட்ட நாங்க 1 மாதங்களை கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பிரிசனர்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. மைக்கேல் அங்க இருக்கிற டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அந்த டாய்லெட் வந்து ரொம்பவே பழசா இருக்குது. அவனோட கண்ணுல ஏதோ தூசி விழுந்துட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்பா அவன் அங்க இருக்கிற டோர்ல இருக்கிற ஹோல் வழியா யாரோ பாத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட நேம் கிறிஸ்டின். இவன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவளை யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சோ யாருன்னு பாத்துட்டு இருக்கா. அந்த டைம்ல கிறிஸ்டினாவோட ஃப்ரெண்ட் கைரா அவளை அங்க இருக்கிற ரூம்குள்ள கூட்டிட்டு போறா. அங்க இருக்கிற ஒரு விண்டோவை காட்டி இது வழியா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றா. பட் கிறிஸ்டின் வந்து இந்த விண்டோ ஹோட்டலுக்குள்ளதான் நம்மளை கொண்டு போய் விடும், நம்மளால வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற பெட்ல உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க வில்லியம்ஸ் என்டர் ஆகுறாரு. வில்லியம்ஸ பார்த்தது அவங்க சிகரெட்டை மறைக்கிறாங்க. பட் வில்லியம்ஸ் என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாரு. அவங்க கிட்ட இருந்து சிகரெட் வாங்கிட்டு வில்லியம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியில போயிடுறாரு. இப்போ கைராவும் கிருஷ்ணாவும் மட்டும் அந்த ரூம்ல இருக்கிறாங்க. இப்போ ரிச்சியும் டையும் காட்டுறாங்க. டை அங்க இருக்கிற ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ரிச்சி அவங்க கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து நான் இங்க இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூமை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த ரூம்ல கண்டிப்பா நிறைய பொருட்கள் இருக்கும், சோ நம்ம நைட் இன்னைக்கு அந்த ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். டையும் அவங்க கிட்ட ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ கிறிஸ்டினா அங்க இருக்கிற வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல வில்லியம்ஸ் கிறிஸ்டினாவை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. கிறிஸ்டினா நான் வெறும் பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. வில்லியம்ஸ் நான் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல கிறிஸ்டினா வில்லியம்ஸ் கிட்ட என்ன சொல்றானா, நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. கைரா வந்திருக்கிற இந்த ட்ரிப்புக்கு நீங்க மைக்கேல கூட்டிட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றா. பிகாஸ் மைக்கேல்னாலதான் கைரா ஜெயிலுக்குள்ள இருக்கிறதாவும் சொல்றா. வில்லியம்ஸ் வந்து எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது, தெரிஞ்சதான் நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன், சாரி நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு கிளம்பி போறாரு.
அடுத்த சீன்ல இந்த பிரசன்னஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஹோல் வழியா ஒரு ஸ்ட்ரீட் டாக் வருது. மெலினா அதுக்கு ஃபுட் கொடுக்குறா. மைக்கேல் என்ன பண்றான்னா, அவன் கையில வச்சிருக்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து அந்த டாகை துரத்திடுறான். மைக்கேல் இப்போ மெலினா கிட்டயும் ரசல் கிட்டயும் வந்து, என்கிட்ட ஒரு ட்ரக் இருக்கு, நம்ம இன்னைக்கு நைட் அடிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அந்த டைம்ல சோ அப்படிங்கிற இந்த பொண்ணு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி. சாரி கைஸ், நான் வந்து பிரிசனர்ஸ் டோட்டல் 9 பேர் சொன்னேன், பசங்க 4 பேர், பொண்ணுங்க 4 பேர், டோட்டல் 8 பேர் தான். அன்னைக்கு நைட் மைக்கேலும் ரசூலும் பொண்ணுங்க கூட போயிட்டு டக் அடிக்கிறதுக்காக ரிச்சியும் டையும் கழட்டி விட்டு போயிடுறாங்க. ரிச்சியும் டையும் அவங்க ரெண்டு பேர் போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த சீக்ரெட் ரூம் நோக்கி போகலான்னு போறாங்க. இந்த டைம்ல கைரா அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து குளிச்சுட்டு இருக்கா. அப்ப அவளை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. சோ அவ டவலை கட்டிட்டு யாருன்னு பாக்குறாங்க, மைக்கேல் நிக்கிறான். மைக்கேலுக்கும் அவளுக்கு சுத்தம் ஆகாது இல்லையா. சோ இப்ப மைக்கேல் அந்த இடத்த விட்டு வெளியில போக சொல்றா. மைக்கேல் என்ன பண்றான், இங்க போக முடியாது அப்படின்னு சொல்லி கைராவோட கழுத்தை பிடிக்கிறான். இந்த டைம்ல கிறிஸ்டின் அந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆகி, மைக்கேல் நீ அங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறா. சோ மைக்கேல் அந்த ரூம் விட்டு வெளியில போயிடுறான். கைரா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. சோ கிறிஸ்டினா கைராக்கு ஆறுதல் சொல்றா. டையும் ரிச்சியும் அங்க இருக்கிற அந்த சீக்ரெட் ரூமை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த ரூம்குள்ள போறாங்க, அங்க ஒரு பீர் பாட்டில் கிடைக்கும் அவங்களுக்கு. வில்லியம்ஸும் அவங்க கூட இருக்கிற லேடி ஆபீசரும் ஹோட்டல் ரிசப்ஷன்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. டையும் ரிச்சியும் கண்டுபிடிச்சு அந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகல. சோ அவங்க கீழே நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து ரீட் பண்றாங்க. அந்த டைம்ல அங்க ஒரு டெட் பாடி இருக்குது. டை அந்த டெட் பாடி கிட்ட காசு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல ரிச்சி அந்த டெட் பாடியோட ஃபேஸ பாக்குறான். அந்த ரெண்டு கண்ணையுமே நோண்டி எடுத்துருக்காங்க. ரிச்சி அதை பார்த்ததும் டையை விட்டுட்டு பயந்து ஓடுறான். டை ரிச்சி பின்னாடியே நில்றா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். ரிச்சிக்கு அவன் வந்த ரூட் மறந்து போச்சு. சோ மேப்ல இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனுக்கு பின்னாடி இருக்கிற லிப்ட் ஓப்பன் ஆகுது. லிப்ட்டுக்குள்ள இருந்து நம்ம சீரியல் கில்லரான கேன் வெளியில வராரு. அவர் கையில ஒரு பெரிய செயின் இருக்குது, அதுல ஒரு ஹூக் இருக்குது. அந்த செயினையும் அந்த ஹூக்கையும் ரிச்சி மேல தூக்கி போட்டு இழுக்கிறாரு. ரிச்சி கால்ல அதை மாட்டிக்குது. ரிச்சி வந்து இந்த யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். அந்த டைம்ல டை அங்க வரான். டை அதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறான் அப்படின்னு நின்றுதான். கேன் வந்து ரிச்சி அங்க இருக்கிற லிப்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுறாரு. டை அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். மார்கரெட் அப்படிங்கிற அந்த ஹோட்டலுக்கு ஓனர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த லிப்ட் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால வில்லியம்ஸ் கிட்ட போய் உங்க பிரசனஸ்ல யாரோ ஒருத்தர் வெளியில வந்துட்டாங்க, லிப்ட் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த லேடி போலீஸ் ஆபீசர் வந்து அதை பாக்குறதுக்காக அங்க இருக்கிற லிப்டுக்குள்ள போறாங்க. பிரிசனர்ஸ் எல்லாருமே செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. சோ லிப்ட்ல ஏறி செகண்ட் ஃப்ளோரை கிளிக் பண்றாங்க. பட் லிப்ட் வந்து பாத்தீங்கன்னா 8th ஃப்ளோர்ல கொண்டு போய் அவங்கள விடுது. அவங்க 8th ஃப்ளோருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சைடு வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. சோ திரும்பி பாக்குறாங்க. அந்த டைம் கேன் வந்து அவங்களை அட்டாக் பண்ணிடுறான். அவங்க அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. இப்ப கேன் என்ன பண்றாருன்னா, அந்த லேடியோட கண்ணு ரெண்டையும் நோண்டி எடுத்துறாரு. எடுத்துட்டு போய் ஒரு பாட்டில போட்டு வைக்கிறாரு. இப்ப மைக்கேல் அண்ட் இவங்க மூணு பேரும் அங்க இருக்கிற அப்ஸ்டர்ஸ்க்கு வராங்க. அங்க ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க. கிறிஸ்டினாவும் கைராவும் மட்டும் அவங்க ரூம்ல தனியா இருக்காங்க. கைரா வந்து தப்பிச்சு போன அப்படின்னு பிளான் போட்டுருக்கிறா. கிருஷ்ணா வந்து கிச்சன்ல ஒரு விண்டோ இருக்குது, அந்த விண்டோ வழியா நீ தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரூட் சொல்றா. கைரா கிருஷ்ணா கிட்ட வெளியில இருந்து நீ யாரும் வராம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த விண்டோ ஓபன் பண்ண ட்ரை பண்றா. அந்த டைம்ல அவ கீழே விழுந்துடுறா. அவ கீழே விழுற சவுண்ட் கேட்டு வில்லியம்ஸ் அங்க வராரு. கிருஷ்ணா கைரா கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறா. கைரா ஒண்ணு இல்ல, நான் கீழே விழுந்துட்டேன், நீ போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். கைரா அந்த இடத்த விட்டு போயிடறா. அந்த டைம்ல அங்க இருக்கிற ஒரு லிப்ட் ஓபன் ஆகுது. அந்த லிப்டுக்குள்ள இருந்து நம்ம கேன் இறங்குறாரு. இறங்கி கைராவையும் அவர் வச்சிருக்கிற அந்த செயின் ஹூக்க போட்டு இழுக்கிறாரு. இழுத்து அங்க இருக்கிற லிப்டுக்குள்ள கொண்டு போறாரு. கைரா என்ன விட்டுரு விட்டுருன்னு கத்துறா. கேன் எப்படியும் அவளை பிடிச்சு தூக்கி அந்த லிப்டுக்குள்ள கொண்டு போயிடுறாரு. இந்த டைம்ல கைரா கத்துற சவுண்ட் கேட்டு வில்லியம்ஸ் அங்க வராரு. நம்ம கேன் கைராவை தூக்கிட்டு போறதையும் வில்லியம்ஸ் பாத்துறாரு. சோ அங்க யாரோ இருக்காங்க அப்படிங்கறத வில்லியம்ஸ் தெரிஞ்சுக்கிறாரு. வில்லியம்ஸ் மார்கரெட் அப்படிங்கிற அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட, நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க போய் செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட் கிட்ட போறாரு. கிறிஸ்டினாவை நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. பட் கிறிஸ்டினாவும் அவரு கூட லிப்டுக்குள்ள போயிடுறா. லிப்டுக்கு மேல இருந்தா அவங்க மேல பிளட் உழுது. சோ என்னன்னு மேல பாக்குறாங்க, மேல ஃபுல்லாமே பிளட் ஷேடா இருக்குது. மைக்கேல் கூட ஒரு குரூப் போச்சு இல்லையா, அவங்க எல்லாம் அங்க ஒரு ரூம் கண்டுபிடிச்சு அந்த ரூம்ல போய் செட்டில் ஆகுறாங்க. இப்போ டையை கட்டுறாங்க. டைக்கு எப்படி போறது அப்படிங்கிற ரூட் தெரியல. சோ அங்கேயே கன்ஃபியூஸ் ஆகி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அவன் அப்படியே யாரையோ ஷாக்கிங்கா பாக்குறான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம்ஸும் கிறிஸ்டினாவும் தான். அவங்க ரெண்டு பேரும் டை அங்க இருக்கிற ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. டை அவங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். அந்த கில்லர் எப்படி இருந்தான் எல்லாத்தையுமே சொல்றான். அந்த கில்லரோட தலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். சோ இப்பதான் வில்லியம்ஸ்க்கு என்ன தெரியுதுன்னா, வில்லியம்ஸோட கைய கட் பண்ண அந்த சீரியல் கில்லர் இங்கதான் இருக்கிறான் அப்படின்னு தெரியுது. அண்ட் கேனோட தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹோல் எப்படி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல கேன் வில்லியம்ஸ் அட்டாக் பண்ணா இல்லையா, அந்த டைம்ல வில்லியம்ஸ் வந்து அவரோட கையில வச்சிருக்கிற கண்ணை வச்சு ஷூட் பண்ணுவாரு. அந்த புல்லட் வந்து கேனோட தலையில படும். சோ அதனாலதான் அந்த ஹோல் இருக்குது. இப்ப வில்லியம்ஸ் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்டினா கையில எலக்ட்ரிக் ஷாக் மிஷினை குடுக்கறாரு. இதை வச்சு நீங்க எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியில போயிருங்க, நான் போய் அந்த சீரியல் கிளரை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறாரு. போகும்போது அவரோட கழுத்து வழியா ஒரு ஹூக் வந்து அப்படியே அவரை இழுத்து மேல கொண்டு போயிருது. கிறிஸ்டினாவும் டையும் அப்படியே பயந்து போய் அந்த இடத்துல நிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. மேல வில்லியம்ஸ் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் அந்த செயினை விட்டு கீழே விழுறாரு. அந்த இறந்தும் போயிட்டாரு. கிறிஸ்டினாவும் டையும் என்ன பண்றாங்கன்னா, வில்லியம்ஸோட கையில இருக்கிற அந்த கண்ணை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி ஓடுறாங்க. இப்போ மைக்கேலோட குரூப்பை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் அங்க ஒரு ரூமை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அந்த ரூம்ல உட்காந்து ட்ரக் அடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேன் அங்க இருக்கிற மிரர் வழியா பாத்துட்டு இருக்காரு. பிகாஸ் அங்க இருக்கிற மிரர் எல்லாமே டபுள் செட் மிரர்.
ரெண்டு சைடு வழியாவும் பார்க்கலாம். கேனுக்கு பின்னாடி தான் கைராவை கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்போ ரசோலும் மெலிசாவும் அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும் அப்படின்னு சொல்லி வேற ரூமை தேடி போறாங்க. கேன் கட்டி போட்டு வச்சிருக்கிற கைராவை தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போய் வேற ஒரு ரூம்ல இருக்கிற ஒரு கேஜ்ல போட்டு அடைச்சு வைக்கிறாரு. அடைச்சு போட்டு கொஞ்ச நேரம் அவளோட ஃபேஸிய பார்த்துட்டு இருக்காரு. கைரா அந்த ரூமை சுத்தி சுத்தி பாக்குறான். அந்த ரூம்ல நிறைய பாட்டில் இருக்கு. பாட்டில் ஃபுல்லாமே மனுஷங்களோட கண்ணா இருக்குது. அவங்க கூட வந்த ரிச்சி அப்படிங்கிற அந்த பிரசனரையும் கேன் அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்ப கேன் என்ன பண்றாருன்னா, கைராவை அங்க இருக்கிற பாத்ரூம்க்கு கொண்டு போய் அவளோட ஃபேஷஸ் அவர்ல முக்குறாரு. அவளோட முதுவுக்கு பின்னாடி ஒரு கிறிஸ்டியன் சிம்பிள் போட்டு ஒரு டேட்டு குத்திருக்கு, அதையும் பாக்குறாரு. மெல்லிசாவும் ரசூலும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மெல்லிசாக்கு வந்து அந்த மிரரை பார்க்க எனக்கு வியடா இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ ரசூல் அந்த மிரரை போய் செக் பண்றான். அங்க போய் பார்த்தா அது ஒரு டபுள் சைட் மிரர் அப்படிங்கறத ரசூல் கண்டுபிடிச்சிடறான். அந்த மிரருக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது. அதனால மெல்லிசா கிட்ட நீ ஓடு அப்படின்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அந்த டைம்ல கேன் வந்து அந்த மிரரை உடச்சுக்கிட்டு வெளியில குதிக்கிறாரு. மெல்லிசாவும் ரசூலும் அங்க இருக்கிற ஒரு ரூம் குள்ள போய் அவங்கள வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க. கேன் வந்து அந்த ரூம் குள்ள வர ட்ரை பண்றாரு. இந்த டைம்ல ரசோல் அங்க இருக்கிற விண்டோவை பாக்குறான். சோ அவன் என்ன பண்றான்னா, மெல்லிசாவோட இடுப்புல ஒரு ரோப்பை கட்டி மெல்லிசாவை அந்த இடத்த விட்டு தப்பிக்க வைக்க ட்ரை பண்றான். அவன் அப்படியே மெல்லிசாவை கீழே இறக்குறான். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மெல்லிசாவோட ரோப் அப்படியே யாரோ மேல இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா கேன் தான் இருக்கிறாரு. மெல்லிசா அந்த ரோப்பை கழட்ட ட்ரை பண்றான். அந்த டைம்ல அந்த ரோப் அவளோட காலில் மாட்டிக்குது. சோ இப்ப கேன் என்ன பண்றாருன்னா, அந்த ரோப் அப்படியே கீழே விட்டுருந்தாரு. மெல்லிசா அப்படியே கீழே போய் அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கிறா. அவளோட பிளட் எல்லாமே கீழே சிந்துது. அவ இதுக்கு முன்னாடி சாப்பிடும் போது ஒரு தெருநாய்க்கு சாப்பாடு கொடுத்தாள். அந்த தெருநாய் வந்து இவளோட பிளட்டை சாப்பிடுது. அந்த டாக் அந்த தெருல இருக்கிற எல்லா டாக்ஸையும் கூப்பிடுது. இப்ப எல்லா டாக்ஸும் வந்து மெல்லினாவை கடிச்சு கொன்றுது. சோவும் மைக்கிளும் அவங்க ரூம்க்கு போறதுக்காக லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு சைட்ல கேன் நிக்கிறாரு. அவர் கோடாலிய வச்சு சோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. அதை மைக்கிள் பாத்துருதான். மைக்கிள் சோவையும் காப்பாத்திடுறான். மைக்கிளும் கேனும் சண்டை போடுறாங்க. மைக்கிள் அவன் கையில வச்சிருக்கிற ராடை வச்சு கேனை அடிச்சுட்டு சோவை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். அவங்க அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. கேன் அந்த ரூம்குள்ள வந்து பாக்குறாரு. அங்க இருக்கிற பாத்ரூம் குள்ளதான் மைக்கிள் ஒளிஞ்சிருக்கான். பட் கேன் வந்து அதை கண்டுபிடிக்கல. கேன் அந்த ரூம் குள்ளயே சுத்தி சுத்தி தேடுறான். அண்ட் அங்க இருக்கிற கம்போர்டுக்குள்ளயும் தேடுறான். அந்த கம்போர்டுக்குள்ளதான் சோ ஒளிஞ்சிருக்கா. பட் கேன் வந்து சோவையும் கண்டுபிடிக்கல. அந்த ரூம் விட்டு வெளியில போயிடுறாரு. அந்த டைம்ல கரெக்டா சோவோட மொபைல் ரிங் ஆகுது. சோ இப்ப கேனுக்கு சோ அந்த ரூம் குள்ளதான் இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. சோ இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரூம் குள்ள போய் கபோர்டுக்குள்ள இருந்து சோவை வெளியில கொண்டு வராரு. அவளோட மொபைலை எடுத்து சோவோட வாய்க்குள்ள போட்டு அதை முழுங்க வைக்கிறாரு. சோ அதை முழுங்க முடியாம எப்படியோ முழுங்கிடுறா. கேன் சோவும் அப்படியே வெளியில இழுத்துட்டு போயிடுறாரு. இப்போ டையும் கிருஷ்ணாவையும் கட்டுறாங்க. அங்க யாரும் நடந்து வர சவுண்ட் கேக்குது. சோ டை வந்து கிருஷ்ணா கிட்ட கையில இருக்கிற கண்ணை வச்சு ஷூட் பண்ண அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணாவும் நடந்து வரது கேன் நினைச்சு ஷூட் பண்றா. பட் அங்க யாரு வராங்கன்னா, நம்மளோட மைக்கிள் நடந்து வரான். சோ வாரது மைக்கிள் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணா ஷூட் பண்றதை நிப்பாட்டிடுறா. இப்போ கேன் என்ன பண்றாருன்னா, சோவோட கண்ணையும் நோண்டி அங்க இருக்கிற பாட்டில் குள்ள போட்டுறாரு. அதை பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ டை மைக்கிள் அண்ட் கிருஷ்ணா மூணு பேருமே அங்க ஒரு டிராப் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிராப்ல இவங்க காலை வச்சாங்கன்னா கேனோட ரூம்ல வந்து மணி அடிக்கும். அந்த மணிக்கும் இந்த டிராப்புக்கும் லிங்க் இருக்குது. சோ அதை வச்சுதான் கேன் இவங்க எந்த ரூம்ல இருக்கிறாரு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சு வராரு. இப்ப இவங்க மூணு பேரும் அவங்க கையில இருக்கிற வெப்பனை வச்சு கேன் அட்டாக் பண்ணி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல கேன் கரெக்டா அங்க வராரு. மைக்கிளும் கேனும் சண்டை போடுறாங்க. இந்த டைம்ல கிருஷ்ணாவும் டையும் அங்க இருக்கிற லிப்டுக்குள்ள போயிடுறாங்க. லிப்ட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கேன் என்ன பண்றாருன்னா, அவர் கையில ஒரு பெரிய கோடாலி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த கோடாலிய வச்சு லிப்ட கட் பண்றாரு. லிப்ட் அப்படியே அந்த இடத்துல நின்றுது. இப்ப கிருஷ்ணாவும் டையும் என்ன பண்றாங்கன்னா, இந்த லிப்டோட டாப் ஓபன் பண்ணி டாப் வழியா தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரூம்க்கு வந்து ரீச் ஆகுறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாமே பணமா ஒட்டி இருக்குது. அண்ட் அங்க நிறைய பாட்டில் இருக்குது. பாட்டில் குள்ள ஃபுல்லாமே மனுஷங்களோட கண்ணா இருக்குது. சோ இப்ப அவங்க அந்த ரூமை விட்டு அடுத்த ரூம்குள்ள போறாங்க. அடுத்த ரூம்குள்ள கேன் கைராவா அங்க இருக்கிற கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. சோ அதை பார்த்ததையும் இவங்க ரெண்டு பேரும் அந்த கூண்டை உடைக்க ட்ரை பண்றாங்க. பட் அந்த கூண்டை உடைக்க முடியல. அந்த டைம்ல கரெக்டா கேன் வர சவுண்ட் கேக்குது. சோ அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற கபோர்ட்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கேன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கைராவோட ஃபேஸ் அப்படியே உட்காந்து உட்டு பாத்துட்டு இருக்காரு. கிறிஸ்டினா டை கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த ரூம்ல இருக்கிற எதையாவது தூக்கி போட்டு ஓட, கேன் உன்னை துரத்திட்டு வருவான். அந்த டைம்ல நான் போய் கைராவை காப்பாத்திடுறேன், நீயும் எப்படியா தப்பிச்சு வந்துரு அப்படின்னு சொல்றான். இப்போ கேனை கட்டுறாங்க. கேன் திரும்பவும் கைராவை அப்படியே வெறிச்சு பாத்துட்டு இருக்கான். இந்த டைம்ல பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. கேன் எதனால அப்படி ஆனான்னா, கேன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனோட அம்மா அவனை ஒரு கூண்டுல அடைச்சு போட்டுதான் வளர்த்துருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கேன் சின்ன வயசுல நிறைய டைம் மாஸ்டர்பேட் பண்ணிட்டே இருந்திருக்கான். அவங்க அம்மா வந்து மாஸ்டர்பேட் பண்றது ஒரு பாவம், அது ஒரு சின் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பழக்கத்தை அவனை விட்டு போக வைக்கிறதுக்காக கேனை சின்ன வயசுல இருந்து கூண்டுல போட்டுதான் வளர்த்துருக்காங்க. இப்போ டை என்ன பண்றான்னா, கேன் ரூம்ல வச்சிருக்கிற பாட்டில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைக்கிறான். அந்த சவுண்ட் கேட்டு கேன் உள்ள வரான். டை அங்க இருக்கிற ஒரு கபோர்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்போ கேன் அந்த ரூம் குள்ள என்டர் ஆகுறாரு. அவரோட பாட்டில் எல்லாமே உடஞ்சு கிடக்குது. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரூம் குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு டைய கண்டுபிடிச்சிடுறாரு. டை அவன் கையில வச்சிருக்கிற வெப்பனை வச்சு கேன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் கேன் வந்து டைய அந்த இடத்துலயே அடிச்சு கொலை பண்ணிடுறாரு. இந்த டைம்ல கிறிஸ்டினா கைராவை அந்த கூண்டை விட்டு வெளியில கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த ரூம் குள்ள யாரோ என்டர் ஆகிற சவுண்ட் கேக்குது. அதனால கிறிஸ்டினா என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஒரு டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்போ அந்த ரூம் குள்ள யார் வராங்கன்னா, மார்கரெட் அப்படிங்கிற அந்த ஹோட்டல் ஓனர் வராங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம்
சைரா வந்து இவங்களை நம்ம காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறா. பட் அதே டைம்ல கேன் அவங்க என்டர் ஆகுறாரு. மேக்ரேட் வந்து கேன் கிட்ட பேசுறாங்க, நீ ஏன் இவ்வளவு மட்டும் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்க அப்படின்னு கைராவை காட்டுறாங்க. கேன் வந்து அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறாரு. கைரா மேக்ரேட் கிட்ட உங்களுக்கு இவரை தெரியுமா அப்படின்னு கேக்குறா. இப்போ மேக்ரேட் என்ன சொல்றாங்கன்னா, தெரியுமாவா இவன் என்னோட பையன், நான் தான் இவன் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கேன் வந்து கைராவை கொலை பண்ண தயங்குறான், பிகாஸ் அவன் முதுகுக்கு பின்னாடி கிறிஸ்டியன் சிம்பிள் இருக்குது. கேன் வந்து கொஞ்சம் பக்தி அதிகம், அதனால அவளை கொலை பண்ண தயங்குறாரு. இந்த டைம்ல கேனோட அம்மா அவனுக்கு பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறாங்க. கேனோட அம்மா அவன சின்ன வயசுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற ஷவர்ல கொண்டு போய் அவனோட ஃபேஸ முக்கி இருக்காங்க, நீ பாவம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அத எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. கேன் கைராவை கொலை பண்ண தயங்குறாரு அப்படின்னு உடனே அவனோட அம்மா வந்து நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை எடுத்து கைராவை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல கேன் என்ன பண்றாருன்னா, அந்த கண்ணை அவங்க அம்மா கையில இருந்து தட்டி விட்டுறாரு. அவங்க அம்மாவை தடுக்கிறாரு, வேண்டாம் வேண்டாம்னு. பட் அவங்க அம்மா வந்து, நீ பாவம் பண்ற, இவங்க எல்லாருமே பாவம் பண்ணவங்க, இவங்க சாவணும், இவங்களோட கண்ணை எடுத்துரு அப்படின்னு சொல்லி கோபத்துல கேன் என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மாவை அப்படியே தூக்கி எரிஞ்சிருந்தாரு. அவங்க அங்க இருக்கிற ஒரு கம்பியில குத்தி இறந்து போயிடுறாங்க. கேன் அவங்க அம்மா இறந்த கோபத்துல கைராவை அந்த கேஜை விட்டு வெளியில கொண்டு வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போறாரு. அவர் கையில ஒரு கோடாலையும் இருக்குது. கிருஷ்ணா அங்க கீழே கிடந்த கண்ணை எடுத்துட்டு கைராவை காப்பாத்துறதுக்காக கேன் இருக்க அந்த ரூமை தேடி வரா. கேன் அந்த ரூம்குள்ள கைராவை அவரோட மடியில படுக்க வச்சு அப்படியே ஏதோ தியானம் பண்ற மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. கிருஷ்ணா அந்த கண் அப்படியே கேன் கிட்ட கொண்டு போய் ஷூட் பண்றா. பட் அந்த கண்ல வந்து புல்லட் இல்ல. சோ இப்போ கேன் கிருஷ்ணாவையும் கைராவையும் கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே தூக்குறாரு. இந்த டைம்ல மைக்கேல் அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறான். மைக்கேல் அவன் கையில வச்சிருக்கிற ராட வச்சு கேன் அட்டாக் பண்றான். மைக்கேலும் கேனும் சண்டை போடுறாங்க. இந்த டைம்ல கைராவும் கிருஷ்ணாவும் அந்த ரூம் விட்டு ஓடிடுறாங்க. மைக்கேலும் கேன் அட்டாக் பண்ணிட்டு அந்த ரூம் விட்டு ஓடிடுறான். அவங்க இன்னொரு ரூம்ல இருக்காங்க. கேன் அந்த ரூம்ல வந்து ஜன்னல் வழியா தப்பிச்சிட்டாங்களோன்னு எட்டி பாத்துட்டு இருக்காரு. அப்போ மைக்கேல் அவன் கையில வச்சிருக்கிற வெப்பனை வச்சு கேன் அட்டாக் பண்றான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர் எடுத்து கேன் அப்படியே அந்த விண்டோ வழியா கீழே தள்ளிடுறாங்க. கேன் அப்படியே தொத்திட்டு கிடக்கிறாரு. மைக்கேல் அவன் கையில வச்சிருக்கிற ராட வச்சு கேன் அடிக்கிறான். பட் கேன் கீழவே விழ மாட்டேங்கிறாரு. இந்த டைம்ல கிருஷ்ணா என்ன பண்றான்னா, அந்த ராட வாங்கி கேனோட கண்ணில் அப்படியே குத்திடுறா. சோ கேன் அப்படியே கத்திட்டு அந்த பில்டிங்கை விட்டு அப்படியே கீழே விழுறாரு. விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. எட்டு பிரசனர்ல மீது உயிரோடு இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா, கைரா, மைக்கேல் இவங்க மூணு பேரும் தான். இப்ப இவங்க மூணு பேரும் அந்த ஹோட்டலை விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.